ஒரு பேரன்பு ஒரு பேரின்ப காதல் ஏற்படும். அதுதான் ஈமானின் வெளிப்படையாகவும் ஈமானினுடைய ஈமான் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புகழுக்கான அந்த செய்தியை சொல்லப்பட்டால் உடனடியாக இந்த வழிகேடர்களான இந்த வஹாபிகளுக்கு நேர்மாத்தமான அதாவது நெகட்டிவ் என்று சொல்லுவார்களே நேர்மாத்தமான சிந்தனைகள் தான் இவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து விட்டால் உடனடியாக ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகின்றது, ஹசத் ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போன்ற ஒரு மனிதர் தானே, சாதாரண மனிதர், சாமானியமான மனிதர் என்றெல்லாம் அந்த வக்கர புத்தி அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு நெஞ்சம் எரிகின்றது. நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை கேட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆனந்தப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களை பற்றிய கண்ணியம் எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அவைகளை பற்றி காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகின்றது என்றால் இவனுடைய ஈமான் கரையான் அரைத்திருக்கிறது என்று பொருள். கரையான் அரித்த ஈமான் தான் இவனுடைய உள்ளத்திலே கரையான் கூடு கட்டி இருக்கிறது, ஈமானை அரித்து விட்டது கரையான் புட்டு தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி காட்டுவார்கள். சில மனிதர்கள் ஒரு பூங்காவிற்கு சென்றார்களாம், அழகான ஒரு நந்தவனம். அந்த பூங்காவிற்கு சென்று அங்கு அந்த பூங்காவில காற்று வாங்கி கொண்டு நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவை சுற்றி சுற்றி பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அதிசயமான படைப்புகள், அதிசயமான மரங்கள், இன்னும் எத்தனையோ விதவிதமான செடிகள் பூக்கள், ஒவ்வொரு பூக்களிலும் ஒரு வித்தியாசங்கள் என்று இந்த மக்கள் அந்த பூக்களை பற்றி ஆராய்ச்சியும் இந்த பூங்காவினுடைய அழகை பற்றியும் அங்கே வீசக்கூடிய இதமான தென்றல் காட்டையும் பற்றியும் அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு மத்தியில் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். பூக்களை பற்றி பேசிக் கொள்கின்றார்கள். பூங்காவினுடைய மரங்கள் செடிகள் பூங்காவின் அடைப்புகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிய காட்சிகள் அங்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் இவர்களை பற்றி அழகான முறையில பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த பூங்காவிற்கு ஒரு பன்றி நுழைந்ததாம். மிக அழகான உதாரணம். ஒரு பன்றி நுழைந்தால் அது என்ன செய்யும்? பூங்காவிலே உண்டான பூக்களை ரசிக்குமா, அது அந்த காற்றை அது நேசிக்குமா, அது அங்குள்ள செடிகளை அங்க மரங்களை பூங்காவின் நந்தவனங்களை அது ரசிக்கக்கூடிய தகுதி அதற்கு இருக்கிறதா? இல்லை. நேரடியாக எங்கே நஜீஸ் இருக்கிறது, எங்கு மனித கழிவு எங்கே இருக்கிறது என்று அந்த பூங்காவிலே நுழைந்த அந்த பன்றியானது அந்த நஜீஸை தேடித்தான் சென்றதாம் என்ற உதாரணம் சுன்னத்துல் ஜமாத்துக்கும் வஹாபிகளுக்கும் மிக பொருத்தமான உதாரணம் என்று நான் சொல்லி வைக்க ஆசைப்படுகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அழகான செய்திகளையும் அவர்களுடைய மௌலிதுகளையும் மீலாதுகளையும் பேசி வரும்போது நம்ம மனது சந்தோஷம் அடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கண்ணியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் எண்ணி பார்க்கிறோம். அந்த நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே என்னென்ன சிறப்புகளை இன்மையிலும் மறுமையிலும் கொடுத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய செய்திகளில் இந்த பூங்காவை ரசிக்கக்கூடிய மக்களை போன்று சுன்னத்துல் ஜமாத் மக்கள் இருக்கின்றார்கள். பூக்களையும் அல்லாஹ்வுடைய அற்புத படைப்புகளையும் எண்ணி அவர்கள் வியக்கின்றார்கள். ஆனால் நஜீஸை திங்கக்கூடிய இந்த பன்றிகளை கொண்டுதான் இந்த வஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது எங்கே அவர்களை பற்றி குறை இருக்கிறது, எங்கே அவர்களை பற்றி காழ்ப்புணர்ச்சிகளும் பொறாமை உணர்ச்சியும் இருக்கிறது என்று இந்த பன்றி எப்படி மனிதனுடைய நஜீஸை நோக்கி பூங்காவிலே நுழைந்தாலும் கூட அவனுடைய நஜீஸை அந்த நஜீஸை தின்பதற்காக செல்கின்றதோ இந்த உதாரணம் தான் கொள்கையிலே மாற்றிவிட்ட கொள்கையில் அப்பாறுபட்டு இந்த கேடு கட்ட இந்த வழிகேடர்களான இந்த வஹாபிகள் இந்த பன்றியினுடைய குணத்தை படைத்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். காரணம் இவர்கள் பன்றிக்கே வக்காலத்து வாங்கியவர்கள். இந்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டிருக்கின்றார் இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தது வத்தமு வலஹ்முல் கின்ஜீர், எவைகள் ஹராமாக்கப்பட்டது என்று அந்த ஆயத்திலே சூரா பக்ராவில சொல்லி வரும்போது சித்த வஸ்துக்கள் இரத்தம் பன்றியினுடைய இறைச்சி இவைகள் உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நம்முடைய இமாம்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் சித்த வஸ்துக்கள் தானாக செத்தவை, அதாவது மீன் இன்னும் வெட்டுக்கிளிகளை தவிர அரபு நாட்டிலே வயல்களிலே வாழக்கூடிய வெட்டுக்கிளி செத்தால் நஜீஸ் அல்ல, மீன் செத்துவிட்டால் நஜீஸ் அல்ல,
இவைகளை தவிர்த்து ஏனைய திங்கப்படக்கூடிய பறவை இனங்கள் அல்லது மிருக இனங்கள் தானாக செத்துவிட்டால் நஜீசாக ஆகிவிடும். அதை தின்பது ஹராம். ஒத்தமு இரத்தம் ஹராம். ஒலஹமுல் கின்ஜீர் பன்றியினுடைய இறைச்சி ஹராம். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நம்முடைய இமாம்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த இடத்தில் ஏன் அல்லாஹ்வுத்தால லஹமுல் கின்ஜீர் என்று சொல்ல வேண்டும், பன்றியினுடைய இறைச்சி என்று ஏன் சொல்ல வேண்டும், பன்றியே ஹராம் என்று சொல்லிவிடலாம் அல்லவா என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நம்முடைய இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இதனுடைய விளக்கம் சொல்லி காட்டும் போது அழகான விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்திலே குரான் அரபிகளுக்கு இறங்கியது, அவர்களுடைய இலக்கண இலக்கியங்களுக்கு மறுப்பாக சவாலாக இறங்கிய காரணத்தினால் குரானுடைய ஃபஸாஹத்து பலாகத் அணி இலக்கணம் அதனுடைய சொல்நயம் இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ்வுத்தால அங்கு லஹமுல் கின்ஜீர் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல பன்றியிலே 99% இறைச்சிக்காகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே குள்ளு ஜுசு என்று சொல்லுவார்கள், பன்றி இறைச்சி என்று சொல்லி சொல்லப்படும் போது அதிலே இறைச்சி அல்லாத வஸ்துக்கள் எலும்புகள் தோல்கள் அதனுடைய ஏனைய பாகங்கள் அனைத்தும் அதிலே அது உள்ளடக்கப்படும். குள்ளை சொல்லிவிட்டால் ஜுசு உள்ளே நுழைந்துவிடும் என்று சொல்லுவார்கள். ஊர்வாசிகள் என்று சொல்லும் போது தெருவாசிகள் என்பது தானாக உள்ளே சேர்ந்து விடுவார்கள். இறைச்சி என்று சொல்லும் போது இறைச்சி அல்லாதவைகளும் ஹராம் என்று தான் அது அர்த்தமாக இருக்கிறது. இது குரானுடைய சொல்நயம் என்று நம்முடைய இமாம்கள் தெளிவுபடுத்தி தஃப்ஸீரிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வழிகேட்டு வஹாபி ஒருவன் சொல்லுகின்றான் அல்லாஹு தாலா பன்றியின் இறைச்சித்தான் ஹராம் என்று இங்கு சொல்லியிருக்கின்றான். எனவே இறைச்சியை தவிர மற்றவைகள் அவைகள் சாப்பிடலாம், இருந்தாலும் பேணுதல் அடிப்படையில் சாப்பிடாமல் இருக்கலாம். எனவே இறைச்சியை தவிர மற்றவைகள் சாப்பிடலாம் என்று அல்லாஹ்வுக்கே ஒரு ஐடியா சொல்கின்றான் இந்த வஹாபி. பன்றியினுடைய அனைத்து வஸ்துக்களும் ஹராமாக இருந்திருக்குமேயானால் அல்லாஹ்வு தஆலா ஒல் ஹின்ஸீர் என்று சொல்லியிருப்பான், லஹ்மு ஹின்ஸீர் என்று சொல்ல மாட்டான், பன்றியின் இறைச்சி என்று சொல்ல மாட்டான், செத்த வஸ்துக்கள் தமு என்று சொல்லக்கூடிய இரத்தம் என்று சொல்லி சொல்லி வரக்கூடிய அல்லாஹ் ஒல் ஹின்ஸீர் என்று சொல்லியிருப்பான். அங்கு லஹமுல் கின்ஜீர் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் இறைச்சி தான் ஹராம், இறைச்சி அல்லாதவைகள் ஹராம் இல்லை என்று இந்த கேடுகட்ட வஹாபிகள் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே பன்றிக்கே வக்காலத்து வாங்கிய இந்த வஹாபிகள் பூங்காவனத்திலே சென்றுவிட்ட அந்த பன்றி என்ன செய்யும் என்றால் அது மனித நஜீசை நோக்கித்தான் செல்லுமே தவிர பூங்காவை ரசிக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனை அதற்கு இருக்காது என்ற உதாரணத்தை அழகாக சொல்லி காட்டினார்கள். ஆகவே சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, தொடர்ந்து மௌலிது அதனுடைய ஆதாரங்கள் வஹாபிகளுடைய கருத்து என்ன, சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்ன, அவர்கள் கூடாது என்று எவைகளை சொல்கின்றார்கள், அல்லது இரண்டுக்கும் மத்தியில் உண்டான இல்யாசி தப்லீகை சேர்ந்த அவர்களுடைய கருத்தை என்ன என்று நாம் அடுத்தடுத்த மஜ்லிஸ்களில் அவைகளை பற்றி செய்திகளை உங்களுக்கு முன்னால் நாம் முன்வைக்கின்றோம். ஆகவே எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உண்மையை உண்மையாக விளங்கி நடக்கக்கூடிய மான அடைகி வாசகாதி நானும் எனது தோழர்களும் எந்த நேரான சீரான கொள்கையில் இருக்கிறோமோ அவர்கள்தான் சுவனத்திற்கு செல்லக்கூடிய கொள்கை என்று எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை நமக்கு தெளிவாக சிராத்துல் முஸ்தகீமாக எடுத்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் மௌலிதும் மீலாதும் கூடும், அவைகளுக்கு ஆதாரம் இருக்கிறது. நாம் வஹாபிகளுடைய அந்த எரிச்சல் மிக்க அந்த வரிகேட்டான பிரசரங்களையோ அவர்களுடைய புக்குகளையோ அவர்களுடைய வீடியோ அவருடைய செய்திகளை சீடியினுடைய செய்திகளை கேட்டு நாம் வழிதவறிவிடக் கூடாது. எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம்மையும் நமது மனை மக்களையும் நம்முடைய சமுதாயத்தையும் இறுதி காலம் வரை சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையிலே வைத்து அதிலே நம்மை நிலைக்கச் செய்வானாக. வஹாபிகளுடைய வழிகேட்டுகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் சையிதுனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மயீன். அம்மா பஅத், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுஸிகும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم.